நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஐஆர்ஏடிஏ லெவல் 1, 2, 3 பற்றிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து என்டிடி ப்ளஸ் ரோப் அக்சஸ் அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கோர்ஸையுமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும், இது எதுக்கான கோர்ஸ் அது எதுக்கான கோர்ஸ் அப்படின்னு. என்டிடி லெவல் 2 அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டீரியலில் ஒரு நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எடுக்கணும், இது ஒரு வகையான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸில் வரக்கூடிய ஒரு டெஸ்டிங், அதுதான் வந்து என்டிடி லெவல் 2 அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அந்த ரோப் அக்சஸ் அப்படிங்கிறது அது ஒரு கோர்ஸ். அது என்ன கோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு டாப்பில் போய் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒன்று லேடர் ஃபெசிலிட்டி இருக்கணும், இல்லைனா ஸ்கஃபோல்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு மேன் லிஃப்டாவது இருக்கணும். இது மூணில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு டாப்பில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது மூணுமே வந்து ஒரு இடத்துல முடியாது, அக்சஸ் இல்லை அப்படிங்கிற போயில் ஒரு ரோப்பில் தான் வந்து கிளிம் பண்ணி மேலே வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கான கோர்ஸ் தான் இந்த ரோப் அக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோப் அக்சஸும் இந்த என்டிடியும் வந்து எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோப் அக்சஸ் அப்படிங்கிறது மேலே போய் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோர்ஸ். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்டில் கூட அந்த மாலில் வெளியே விண்டோ க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்தவங்க எல்லாமே ரோப் அக்சஸ் தான், ரோப் அக்சஸ் டெக்னீஷியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வேலை வந்து என்ன அப்படின்னா விண்டோ க்ளீன் பண்ணுறது தான் மெயினான வேலை, ஒரு ப்ரைமரியான டியூட்டி வந்து விண்டோ க்ளீன் பண்ணுறது தான். ஸோ மேலே வர போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ரோப் அக்சஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து என்டிடி டெக்னீஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரோப் அக்சஸ் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இந்த ஆன்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து முதல் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த ஸ்கஃபோல்டிங், மேன் லிஃப்ட்டு அப்புறம் லேடர் ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்கே மட்டும்தான் இந்த ரோப் அக்சஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து இதில் சான்ஸ் கிடைக்கும். மற்றபடி இது ஒன்று ஒரு ஷாப்பில் போயிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளை வந்து கடைக்காரர் நம்மகிட்ட கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதையும் சேர்த்து வாங்கிக்கிறங்க சார், இது ரெண்டும் இது மேட்சாக இருக்கும், இது எல்லாருமே இப்படி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம சிலர் வந்து அதை யோசிக்காமல் வந்து வாங்கிட்டு வந்துடும், அதனால் எதுவும் யூஸ் இருக்கா என்னென்னு. ஒரு சிலர் வந்து அதை யோசித்து அதை வந்து வாங்காமல் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரோப் அக்சஸுக்கும் என்டிடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.